வணக்கம். ஜூன் 30ஆம் தேதி உலகம் முழுவதும் இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ராய்ட் டே கொண்டாடப்படுது. இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதோட யூசஸ் என்ன, ஆஸ்ட்ராய்ட் பூமியில் கிராஷ் ஆனால் என்ன நடக்கும், இந்த ஆஸ்ட்ராய்ட் கிராஷ்லேருந்து பூமியை எப்படி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராய்ட் டே கொண்டாடப்படுது. இதை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் ஆஸ்ட்ராய்ட் டே ஐடியாதான் அப்படின்னு ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த காம்படிஷனில் ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம நிலையான வளர்ச்சி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மாணவர்கள் ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன் மற்றும் கிரகங்கள் மட்டும் இல்லாமல் பல கோடிக்கணக்கில் கற்களும் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த கற்களை நம்ம ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் சிறுகோள் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியோட வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை மீட்டியோரைட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தமிழில் விண்கற்கள் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் சூரிய குடும்பத்தோடைய எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸை மூன்று வகையாக பிரிக்கலாம். நியர் அர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெயின் பெல்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ், ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ். பூமிக்கு பக்கத்தில் இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸை நியர் அர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு இடையில இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸை மெயின் பெல்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கிரகங்களுக்கு இடையில் பல கோடிக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து பெல்ட் போன்ற ஒரு ஃபார்மேஷனை கொடுக்கறதால இதை வந்து மெயின் பெல்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் பிளானட்ஸுடைய நீள்வட்ட பாதையில் அமைஞ்சிருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸால் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சி டைப் ஆஸ்ட்ராய்ட், எஸ் டைப் ஆஸ்ட்ராய்ட், எம் டைப் ஆஸ்ட்ராய்ட் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் கார்பனேஷியஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம சி டைப் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சிலிக்கேட் ஆஸ்டோனி ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம எஸ் டைப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனுடைய கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மேலும் மெட்டாலிக் ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம எம் டைப் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் அயன், நிக்கல் போன்ற மெட்டல்ஸோடைய கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல வகையான ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம விண்வெளியே வளம் வந்துட்டு இருக்கு. ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றின பேசிக்கான ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்ட்ராய்ட் டே ஐடியாதானோடைய கைட்லைன்ஸ் பிடிஎஃபில் ஆஸ்ட்ராய்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. அதில் மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது மனிதர்களாக நிறைய ஸ்டடி பண்ணப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸோடைய லிஸ்ட் வந்து அதில் கொடுத்துருப்போம். அதில் 15 ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்ட்ராய்டை செலக்ட் பண்ணி ஐடியாதான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.